வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் கிட்டிருந்தாங்க, அக்கா எப்படிக்கா நீங்கள் பிடிஎஸ் வீடியோஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, எது மூலயமா டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அதை சாருமே எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து யூடியூப்பில் வந்து லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு விக்மேட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணோன்னே அந்த வீடியோ வந்துடும். அதில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எம்பிலேயோ ஆடியோ இல்லை வீடியோ ரெண்டுத்திலையுமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ரொம்ப காலமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூடியூப் போய்க்கலாம். யூடியூப் போயிட்டு சர்ச்சிங்கில் பிடிஎஸ் சாங்ஸ் அப்படின்னு போட்டுப்போம், நிறைய வரும். ஓகேவா, இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ டைனமேட்டே பாருங்கள் சாங் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னே ஷேர் இருக்கா, ஷேர் கொடுத்தோன்னே நம்மளோட கனெக்டில் இருக்க எல்லாமே வரும். காப்பி லிங்க்ஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணோன்னே எனக்கு இப்போ ஒரு ஆரோ குறி வரும். இதுதான் அந்த விட்மேட்டோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம எந்த ஆப்பில் போய் காப்பி பண்ணாலே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடும், அப்போனா அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், அந்த ஆப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். மியூசிக்கு உங்களுக்கு எத்தனை எம்பியில் வேணும்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. வீடியோக்கு வந்து 6 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சம்டைம்ஸ் வந்து அன்னேபிள் கூட காட்டும் அந்த எம்பியில். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி எம்பியில் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 6.71 எம்பிக்கும் இருக்குது, அதே வீடியோ 78.72 எம்பிக்கும் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை எங்களுக்கு ஆடியோ தான் வேணும்னா அது இருக்க பாருங்கள் மியூசிக், அதுலேயும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். ஆல்ரெடி எனக்கு இந்த வீடியோ இருக்கானா நான் டவுன்லோட் பண்ணல. இப்போ எப்படி விப்மெட் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பேக்கில் வந்துடுங்க, ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனோடனே நீங்கள் வந்து விப்மேட்டுன்னு போட்டால் இங்கே பாருங்கள் நிறைய வரும். இப்போ இதில் போட்டு பாருங்களேன், இது எல்லாமே வந்து ஒரிஜினலான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. ஒரிஜினலாக எனக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் வந்து நான் வந்து இந்த காலேஜ் டைம்லேருந்தே யூஸ் பண்ணனால நான் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணல, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன், யூசி ப்ரௌசரில் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைனா அந்த சம்திங் ஆப்பெல்லாம் இது பண்ணும்போது தூக்கிட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க விட்மேட்டும் வந்து சைனா ஆப் தான், உங்கள் ஃபோனில் மட்டும் எப்படி இருக்குது, நாங்கள் டவுன்லோட் பண்ண இந்த மாதிரி ஃபேக் ஐடியா தான் வருது, இந்த மாதிரி இருக்குது, டவுன்லோட்லாம் பண்ண முடியலையே. ஆனால் அந்த வெர்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் நான் எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் இது ஒன்றும் பெருசாக வரல. மேபி இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நான் யூஸ் பண்ணுற ஆப் தான் வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணால் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் எல்லோருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆண்ட்ராய்டில் கிளிக் பண்ணி வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகாதுப்பா, நான் இப்போயே சொல்லிடுறேன். எதுவுமே வராது, வைரஸ் எதுவுமே வராது. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்டு அப்போவே வந்து கேட்கும் இன்ஸ்டால், நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிடலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா அது எங்கே போச்சுனே உங்களுக்கு தெரியாது, திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து எங்கே போயிருக்கோம், மெமரி கார்டில் போயிருக்கோம். மெமரி கார்டில் வந்து டவுன்லோட் ஆப் இது லிங்க் இருக்கும் பார்த்தீங்களா, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வாட்ஸ்அப்பு மியூசிக் அந்த மாதிரிலாம் இருக்குமே, அதை டவுன்லோட்லன்ற ஆப்புக்குள்ளே வந்து இது ஒரு பேஜ் மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதுமே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுதான் இது விப்மேட்டுக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. அதில் எது ஒரிஜினல் ஃபேக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து சொல்லும் போது நிறைய வந்து பொய்யாக தான் இருக்குனாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது காலப்போக்கில் நான் வச்சுருக்க ஆப்பாக வந்து மாறிச்சு. இல்லை நீங்கள் வேறு எதாவது ஆப் யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். என்னோடய ஆப்பை பாருங்கள், இதான் நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து இது தான். ஐயோ கண்ட இதெல்லாம் வருது. இதுதான் ஒரு தேவை. நம்ம எவ்வளோ பேர் மொபைல் யூஸ் பண்ணுறோம், குட்டீஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து எரிச்சலம் மூட்டுது. பாருங்கள் நான் யூஸ் பண்ணுறதோட பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணால் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, அதை இதில் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கையும் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கும் பார்த்துக்கலாம், இன்ஸ்டாகிராமும் பார்த்துக்கலாம், அதோட இதே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே பாருங்கள் மியூசிக், மூவி, ஸ்டேட்டஸ், இமேஜ், ஃபன், ஃபிலிம் எல்லாமே வரும். ஆல் இன் ஒன் சொல்லிக்கலாம். இந்த
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துருந்த ஆர்மிஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். சராங் யூ.